நம்மளோட ஹாட் சாக்லேட் பாம் ரெடி ஆயிடுச்சு. இதை பண்ணியாச்சு, பார்க்கவே அழகா இருக்கு. இப்போ நம்ம அதை ரேப் பண்ண போறோம். நம்மளோட ஹாட் சாக்லேட் மோல்டு எல்லாம் சூப்பரா வந்தாச்சு. மோல்ட்ல இருந்து நாங்க இப்பதான் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஃப்ளாண்டின் ஃப்ரைடேக்கு வைரலான ரெண்டு ஃபுட் ட்ரெண்ட் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஹாட் சாக்லேட் பாம் பண்ண போகிறோம், ஒன்று வந்து டார்ட்டிலா ரேப். ஹாட் சாக்லேட்னா எல்லா குட்டீஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். ஹாட் சாக்லேட் மோல்ட் பண்ணது ரொம்ப ஈஸிங்க. நம்மளுக்கு சிலிக்கான் மோல்டு இருந்தால் போதும். சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு அந்த மோல்டில் வச்சுட்டு நம்ம அந்த மோல்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உள்ளே ஃபில்லிங் பண்ணணும். நம்மளுக்கு வந்து சாக்லேட் பவுடர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஃபில்லிங்க்கு. அப்புறம் மேஷ் மோல் இருந்தால் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மோல்டையும் ஜாயின் பண்ணி நம்ம திருப்பி அதை நான் ஃப்ரோஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம சாக்லேட் பாம் பண்ணுறதுக்குரிய சிலிக்கான் மோல்டு இதுதான். இதில் தான் நம்ம அந்த சாக்லேட்டை வந்து மோல்ட் பண்ண போகிறோம். சாக்லேட் பாம் பண்ணுறதுக்கு நான் இந்த டார்க் சாக்லேட் பார் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து நான் மெல்ட் பண்ணணும். அதுக்காக நான் இப்போ கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாக்லேட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ இதை மெல்ட் பண்ண போகிறோம். நான் ஆக்சுவலி இப்போ மைக்ரோவேவ் ஓவனில் தான் வச்சு மெல்ட் பண்ண போகிறேன். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் மெல்ட் பண்ணலாம். கீழே ஹாட் வாட்டர் வச்சுட்டு ஒரு பவுலில் சாக்லேட்டை போட்டு மெல்ட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் இப்போ மைக்ரோவேவ் இருக்கிறதுனால நான் அதிலேயே வந்து இதை மெல்ட் பண்ண போகிறேன். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். லைக் ஒரு 10 செகண்ட்ஸில் பார்த்து கரெக்டாக மெல்ட் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லாட்டி அது தீஞ்சிடும் நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான மாதிரி நல்லா சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு லம்ஸ் கூட இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சாக்லேட்டை. ஒவ்வொரு மோல்டையும் நம்ம சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி அந்த மோல்டு அந்த ஷேப் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். ரொம்ப தின்னாக இருந்தாலும் அந்த மோல்டு உடஞ்சிடும் நம்ம அதை ரிமூவ் பண்ணி அன்மோல்டு பண்ணி எடுக்கிறப்ப. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ் பார்க்கணும். நான் மோல்ட் பண்ண ஒரு ஸ்பூன் வச்சு, ஆனால் பார்க்குறப்ப கொஞ்சம் தின்னாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் நினப்பேன் திருப்பியும் எல்லாத்துலேயும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக திருப்பி சாக்லேட் ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி மோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். சாக்லேட் பாமுக்கு ஃபில்லின் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் மேஷ் மோல் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சுருக்கேன். இந்த மேஷ் மோல் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் இதை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரீசர்லேருந்து நம்மளோட மோல்டு எடுத்தாச்சு. பார்ப்போம் எப்படி வருதுன்னுட்டு. ரிமூவ் பண்ணால் ஒழுங்காக உடையாமல் வருதான்னு செக் பண்ணலாம். நம்மளோட ஹாட் சாக்லேட் மோல்டுலாம் சூப்பராக வந்தாச்சு. மோல்டுலேருந்து நாங்கள் இப்போ தான் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ளே ஃபில்லிங் வைக்கலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச மேஷ் மோலும் இருக்குது அதுவும். அதுக்கப்புறமா நான் வந்து ஏதாவது ஹாட் சாக்லேட்டோட மிக்ஸ் இருக்கும்ல, இன்ஸ்டன்ட் மிக்ஸ், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஓரியோ இருக்குது. ஸோ நான் அந்த ஓரியோ மிக்ஸை யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் ஏற்கனவே காமிச்ச மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ், ஒரு ஸ்பூன் ஹாட் சாக்லேட் மிக்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம கொஞ்சம் மேஷ் மெல் ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. சும்மா கொஞ்சம் நான் ஸ்ப்ரிங்கிள்ஸும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம சீல் பண்ண போகிறோம். இன்னொரு ஒரு மோல்டு அதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ இதை மோல்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இங்கே சும்மா மோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு லேயர் ஆஃப் மெல்டட் சாக்லேட்டை சும்மா ஸ்ப்ரெட் பண்ணுறேங்க. இப்போ இன்னொரு ஒரு மோல்டை அதுக்கு மேலே வச்சு கவர் பண்ணுறேன். இப்போ இந்த சாக்லேட் மெல்டட் சாக்லேட்டில் அந்த அவுட்டர் லேயரில் பண்ணட்டில் நான் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் மேலே வச்சு எடுக்கிறேன். நம்மளோட ஹாட் சாக்லேட் பாம் ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லாட்டி ஃப்ரீசர்லேயோ வச்சுட்டு நம்ம எடுத்தால் செமையாக ஃபுல்லாக செட் ஆகிடும் எல்லாமே.
ஃபைனலாக அந்த ஃப்ரோசனான சாக்லேட் பாம்பில் ஹாட் மில்கை ஊற்றுறப்ப அதை அப்படியே உருகி அதை குடிக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி பசங்க கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. இப்போ நம்மளோட ஹாட் சாக்லேட் பாம் கரெக்டாக ரெடியாக வச்சு இப்போ நம்ம அதை வந்து ஹாட் மில்கில் ஊற்றி குடிக்க போகிறோம். இப்போ நம்ம பாம் மேலே நல்ல சூடான பாலை ஊற்ற போகிறோம். அப்படியே பாருங்க அந்த சாக்லேட் எப்படி வந்து மெல்ட் ஆகி வாவ். நம்மளோட ஹாட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பண்ண சாக்லேட் பாம்பில் இங்கே பாருங்கள் அந்த மில்க் சூடாக ஊற்றினோடனே எப்படி அந்த மேஷ்மெல்லாம் உருகி பார்க்கவே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக கிட்ஸ் இதை என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுவாங்க. It's good, mummy. டார்ட்டில எடுத்துட்டு இப்போ நடுவுல இருந்து ஒரு ஒரு குவார்டர் சைடு மட்டும் கட் பண்ணிக்கணும். இப்போ ரேப்புக்கு நம்ம ஃபில் இன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குவார்டர்ல நான் சீஸ் வைக்கிறேன். அடுத்த குவார்டருக்கு நான் சிக்கன் ஸ்டஃபன் வைக்கிறேன். அடுத்த குவார்டருக்கு மேயோ வைக்கிறேன். ஃபைனலாக இங்கே லெட்டியூஸ் வைக்கிறேன். ஓகே, ஒரு பக்கம் ரேப் பண்ணியாச்சு ஒரு குவார்டரை. இப்போ இதை வந்து இந்த மேயோ கூட ரேப் பண்ணணும். ஃபைனலாக இங்கே இருக்கிற நம்மளோட லெட்டீஸோட ரேப் பண்ணியாச்சு. ஒரு பேனில் நான் லைட்டாக பட்டர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அதில் வச்சு கொஞ்சம் வார்ம் பண்ண போகிறோம். நம்மளோட டார்ட்டில்லா ட்ரெண்டிங் ரேப் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அந்த ரொம்ப ஃப்ரெஷ்ஷான லெட்டியூஸ் அண்ட் தென் சிக்கன் அந்த மேயோ சீஸோட சாப்பிட்றப்ப பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட